Hi, welcome to Kainath and Ananda Pohal. Nick Namapaka Pohal, Fibonacci series. Fibonacci series in a parting in a day or a put the one or a series. It is under my date structure use punning, solve pono. Actually, I'm going to talk about in parting in a முதலில் என்னன்னு நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜீரோன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம், அடுத்தது ஒன், சரியா? இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய முதல் ரெண்டு நம்பரோட சமேஷன் தான் மூணாவது நம்பர். ஸோ ஓகே, இப்போ இந்த நம்பர் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரோட சமேஷன் தான் என்னது, இது. இதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கிறது, இதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கிறது, இதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கிறது, இதுக்கு அடுத்தது இது இதை கூட்டினோம்னா இது கிடைச்சிடும், இதுக்கு அடுத்து 21ங்கிறது இது இதை கூட்டினோம், அடுத்து 34 20, இதுதான் என்னது ஃபிபொனாசி சீரியஸ். இதைத்தான் இன்னைக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அரேஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். கமான், இப்போ ஃபிபொனாசிக்கு லாஜிக் பார்ப்போம். ஆக்சுவலாக ஜீரோ, அடுத்து ஒன், அடுத்து ஒன், டூ, த்ரீ, ஃபைவ், எயிட், சரியா? இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், ஒரு பாக்ஸ் வைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், ஒரு பாக்ஸ், சரிங்களா? இப்போ இந்த இதுக்கு இது அரே, ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பொசிஷன் வச்சுக்கிறேன். இது என்ன பண்ண போகிறேன், ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஜீரோ பொசிஷனில் இருக்கு, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ ஒன் பொசிஷனில் இருக்கு, இந்த வேல்யூ டூ பொசிஷனில் இருக்கு, இந்த வேல்யூ த்ரீ பொசிஷனில், இந்த வேல்யூ ஃபோர்த் பொசிஷனில், இந்த வேல்யூ ஃபிஃப்த் பொசிஷனில், இந்த வேல்யூ என்னது சிக்ஸ்த் பொசிஷனில். ஸோ ஏற்கனவே ஜீரோ பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கு, ஒன் பொசிஷனில் என்ன இருக்கு, ஒன் இருக்கு. இப்போ எந்த பொசிஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும், இது ரெண்டும் என்ன பண்ண, மொதல் எடுத்த உடனே நான் எதுவுமே கண்டுபிடிக்கல, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜீரோ பொசிஷனில் ஜீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், ஒன் பொசிஷனில் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், வேல்யூ ஒன்னுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நான் கண்டுபிடிக்க வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏன்னு வச்சுக்கோமே, என்னது இது ஏ, அப்போ ஏ ஆஃப் ஜீரோ, ஏ ஆஃப் ஒன், இதில் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இதில் என்ன பண்ணியாச்சு, ஒன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது ரெண்டும் முடிஞ்சு போச்சு, ஏ ஆஃப் டூ கண்டுபிடிக்கணுமா, ஏ ஆஃப் டூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூன்றதை என்னன்னு வச்சோம்னா, ஒன்றுங்கிறது என்னவா இருக்கும், என் மைனஸ் ஒன்னா, ஜீரோங்கிறது என்னவா இருக்கும், என் மைனஸ் டூவா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, டூவை வந்து என்னன்னு மாற்றணும்னா, அசியூம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால், ஒன்றுன்றது என் மைனஸ் ஒன், ஜீரோன்றது என்னது என் மைனஸ் டூ, இதுதான் லாஜிக், இதுதான் என்னது லாஜிக். இப்போ இந்த லாஜிக்கை இங்கே அப்ளை பண்ண போகிறேன். எப்படி அப்ளை பண்ணுறேன்னா, இப்போ இந்த டூ, ஏ ஆஃப் டூ நான் கண்டுபிடிக்கணும்னா, ஏ ஆஃப் டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ ஆஃப் டூ மைனஸ் டூவை நான் கண்டுபிடிக்கணும். இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், ஏ ஆஃப் டூவை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இங்கே ஏ ஆஃப் ஒன்னையும் ஏ ஆஃப் ஜீரோவையும் கூட்டணும். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இதை என்னன்னு மாற்றிக்கலான்ட்டு, இதை என்னன்னு மாற்றிக்கலான்னு சொல்லிட்டேன், என்னன்னு மாற்றிக்கலாம். அப்போது ஏ ஆஃப் என் மைனஸ் ஒன்னையும் எதையும் கூட்டணும், ஏ ஆஃப் என் மைனஸ் டூவையும் கூட்டினோம்னா ஏ ஆஃப் என் கிடைச்சோம். இப்போ சப்போஸ் என்னோட வேல்யூ இப்போ வந்து த்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோமே, என்னோட வேல்யூ என்னன்னு வச்சுக்கிறோம் த்ரீ, அப்போ த்ரீ மைனஸ் ஒன் என்னது டூ பொசிஷனில் இருக்கிறதையும் ஒன் பொசிஷனில் இருக்கிறதையும் கூட்டுறோம். அடுத்து ஃபோர் கண்டுபிடிக்கணும், இது ஃபோர் கண்டுபிடிக்கணும், என்ன ஆகிடும், ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீயாக மாறிடும், ஃபோர் மைனஸ் டென்னாக மாறிடும். அதுக்கு முன்னாடி இருக்க த்ரீ போர்ஷனும் டூ போர்ஷன்லையும் கூட்டிடுது. அடுத்து ஃபைவ் இந்த போர்ஷனில் இருக்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், ஃபோர்த் பொசிஷன், அதாவது ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர், ஃபைவ் மைனஸ் டூ வந்து த்ரீ, அப்போது ஃபைவ் போர்ஷன் கண்டுபிடிக்கணும், ஃபோர் ப்ளஸ் த்ரீ, ஃபோர் போர்ஷனில் இருக்கிறது ப்ளஸ் என்ன த்ரீ போர்ஷனில் இருக்கிறது, இதுதான் லாஜிக்கு. இதை ப்ரோக்ராம் எழுத போகிறோம், கமான் ப்ரோக்ராம் எழுதிடும். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோக்ராம், ஆரம்பிக்கிறது மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். வாய் மெயின்,
So user கிட்ட என்ன இன்புட் வாங்க போறோம் என்ன வாங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எத்தனை ஃபிபனாசி நம்பர் வேணும் 5 னு யூசர் கொடுத்தா 0 1 1 2 3 சோ 5 ஃபிபனாசி நம்பர் வேணும் 10 னு கொடுத்தானா 0 1 1 2 3 5 8 13 21 34 சோ இது வரைக்கும் வேணும் சோ அப்ப வந்து எத்தனை இன்புட் அதாவது எத்தனை ஃபிபனாசி நம்பர் வேணும்ன்றது யூசர் கிட்ட இருந்து வாங்கணும் சோ அதுக்கு ஒரு வேரியபிள் இது எல்லாமே இன்டிஜர் வேரியபிளா இருக்கு சோ அதனால n இது யூசர் கிட்ட இருந்து வாங்குறது இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே லாஜிக்ல சொல்லியிருந்தேன் என்ன யூஸ் பண்ண போறோம்னா அரே யூஸ் பண்ண போறோம் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறோம் ஸோ ஒரு அரே வேணும் லாஜிக்ல பார்த்தா அதே பேரே வச்சுக்குவோம் ஏ ஆஃப் 20 வச்சுக்கோங்க மேக்ஸிமம் 20 கொடுக்கலாம் 10 தான் நம்ம கொடுக்க போறோம் ஆனால் 20 கொடுத்துக்கணும்னு பிரச்சனை கிடையாது இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏ ஆஃப் 0 நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஏ ஆஃப் 1 வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் எங்கேருந்து கண்டுபிடிக்கணும் 2லேருந்து கண்டுபிடிக்கணும் ஏ ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஏ ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஏ ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஏ ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும் ஸோ 2, 3, 4, 5, 6, 7, 8 சொல்லிட்டு n வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு ஃபார் லூப் வேணும் லூப்னாலே ஃபார் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் லூப் வேணும் அந்த லூப்புக்கு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வேணும் ஒரு இண்டெக்ஸ் வேரியபிள் வேணும் அந்த இண்டெக்ஸ் வேரியபிள் நான் ஐன்னு வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் டிக்ளரேஷன் பார்ட் ஓவர் யூசர் கிட்ட இன்புட் வாங்கணும் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து வாங்கினா நல்லாயிருக்கும் ஐயா உங்கள் இன்புட்டை கொடுங்கன்னு ஸோ ப்ராம்ப்டுக்கு பிரிண்ட் என்டர் என் வேல் அடுத்து உடனே யூசர் கீபோர்டில் வேல்யூ கொடுக்க போகிறோம் அது கீபோர்டு கீபோர்டிலிருந்து ப்ரோக்ராம்குள்ளே வந்து ப்ராசஸ் ஆக போகுது ஸோ ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஏன்னா இன்டீஜராக இருக்கனால பர்சன்டேஜ் டி ஆம்பர்சன் இதில் தான் வாங்க போகிறேன் என் இன்புட் வாங்கியாச்சு இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெண்டு வேல்யூ முதல்ல என்ன பண்ணுறோம் இனிஷியலைஸ் பண்ணிடுறோம் அப்போது ஏ ஆஃப் ஜீரோவில் ஜீரோ இனிஷியலைஸ் பண்ணிடுறோம் ஏ ஆஃப் ஒனில் ஒன் இனிஷியலைஸ் பண்ணிடுறோம் எங்கேருந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும் ஏ ஆஃப் டூலேருந்து ஏ ஆஃப் என் வரைக்கும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும் ஸோ டூலேருந்து லூப் எனக்கு வேணும் அப்போ லூப்புக்கு ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு ஃபார் அதுக்கு தான் ஐ வச்சுருந்தேன் இனிஷியல் வேல்யூ எங்கேருந்து ஆரம்பிக்குது டூலேருந்து ஐ லெஸ் தேன் ஈக்குவல் டு என் வரைக்கும் போகணும் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அதாவது ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் சரியா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா தெரியும் இப்போ ஏ ஆஃப் ஜீரோ கண்டுபிடிச்சாச்சு ஏ ஆஃப் ஒன் கண்டுபிடிச்சாச்சு ஏ ஆஃப் டூ அந்த டூக்கு பதிலாக ஐ போட்டுடலாமா டூக்கு பதிலாக என்ன போட்டலாம் ஐ அப்போது ஏ ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஒன் ப்ளஸ் ஏ ஆஃப் ஜீரோ அப்போ ஒன் வந்து என்னன்னு மாற்றிடலாம் I minus 1 plus A of I minus 2. முடிஞ்சு போச்சா ஃபார் லூப்பை முடிச்சாச்சு ஃபார் லூப்பை என்ன பண்ணியாச்சு முடிச்சாச்சு லூப்பை ஓட்டு வெளியில் வரும்போதும் என்ன இருக்கும் அவுட்புட்டு ஃபுல்லாக இருக்கும் இந்த அவுட்புட்டை என்ன எங்கே பிரிண்ட் பண்ணணும் அகெயின் அரேக்குள்ளே இருக்கும் அரேலேருந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் அகெயின் ஃபார் லூப்பு வேணும் அப்போ ஃபார் ஐ சீக்கிரம் டு ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஏன்னா எங்கேருந்து பிரிண்ட் ஆகணும் ஜீரோலேருந்து லெஸ் தேன் என் வரைக்கும் பிரிண்ட் ஆகும் ஐ இஸ் ஈக்குவல் டு லெஸ் தேன் என் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்போ இங்கே பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் என் அதாவது அடுத்தடுத்த லைனில் வரணும் ஏ ஆஃப் ஐ முடிச்சாச்சு ஃபார் லூப்பை மெயின் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் இங்கே ஆரம்பித்தேன் ப்ரோக்ராமை இங்கே என்ன பண்ணிட்டேன் முடிச்சுட்டேன் அவ்வளவுதான் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம் கமான் ரைட் இப்போ அது மேனுவலாக ஒரு நாலு முதல் ஒரு மூணு வேல்யூ மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஆக்சுவலாக இது அவுட்புட் வரதுக்காக ஸோ அது எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு தேவைப்படாது இங்கே தான் நம்மளுடைய மெயின் பார்ட் இருக்குது இல்லையா இங்கே தான் நம்மளுடைய மெயின் பார்ட் இருக்குது இதுக்குள்ளே நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்னா முதல்ல ஜீரோ போர்ஷன் ஃபர்ஸ்ட் போர்ஷனில் இருக்க வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எந்த போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் செகண்ட் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐ சிக்கல் டு டூ இப்போ ஐ சிக்கல் டு டூவாக வச்சுக்குவோம் ஐ சிக்கல் டூ போதும் ஏ ஆஃப் ஐ வேல்யூ டூ வந்தால் இங்கே என்ன வந்துடும் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் டூ மைனஸ் ஒன் ஒன் ப்ளஸ் டூ மைனஸ் டூ ஏ ஆஃப் ஜீரோ ஏற்கனவே ஜீரோ போர்ஷனில் இருக்கிறது ஜீரோ ஒன் போர்ஷனில் இருக்கிறது ஒன் அப்போ இங்கே என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ஜீரோ விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் அதாவது ஏ ஆஃப் டூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஐயோட வேல்யூ த்ரீயாக மாறுது ஏன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் ஸோ ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் ஸோ இப்போ ஏ ஆஃப் த்ரீ கண்டுபிடிக்கணும்
which is equal to a of 3 minus 1, 2 plus a of 3 minus 2, 1, which is equal to a of 2 value 1 plus a of 1 value 1. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 2 கிடைச்சிருச்சு இப்போ i ஓட வேல்யூ 4 ஆ மாதிரி இருக்கும் இப்போ i ஓட வேல்யூ என்ன மாதிரி இருக்கும் 1 இன்கிரிமென்ட் ஆயி 4 ஆ மாதிரி இருக்கும் சோ a of 4 கண்டுபிடிக்க போறோம் which is equal to 4 minus 1 a of 3 plus 4 minus 2 a of 2 சரியா இப்போ நமக்கு இதுக்கு வேல்யூ தெரியும் a of 3 க்கு என்ன வேல்யூ இருக்கு 2 இருக்கு plus a of 2 க்கு என்ன வேல்யூ இருக்கு 1 இருக்கு நமக்கு என்ன கிடைச்சிரும் 3 இப்போ அடுத்து i ஓட வேல்யூ 5 ஆ மாறும் அடுத்து i ஓட வேல்யூ 6 ஆ மாறும் 7 ஆ மாறும் n என்ன வேல்யூ கொடுத்திருக்கோமோ அது வரைக்கும் போயிட்டே இருக்கும் தட்ஸ் ஆல்ப்ரோக்ராம் எழுதுறது அவ்வளோ ஈஸி 2 + 3 = 5 எவ்வளோ ஈஸியோ அது அளவுக்கு ப்ரோக்ராமிங் எழுதுறது அவ்வளோ ஈஸி ஆனால் கொஞ்சோண்டு நம்ம மூளையை யூஸ் பண்ணோம்னா போதும் இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபிபொனாச்சி சீரிஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இப்படி புரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தம்ஸ் அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் இன்னொரு சூப்பர் ப்ரோக்ராமில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ் பாய்